பிதா சுதன் தூயாவியருக்கு திருப்புகழ்ச்சியும் கனமும் உண்டாகட்டும் தலைகளை வணங்கி நாம் ஆண்டருடைய திரு சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் அருள் இறைந்த ஆண்டவரே இப்பொழுதும் இப்புதிய மாதத்தின் துவக்க வாரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லியும் இப்போற்றுகிறோம் கிருத்தநாதர் திருச்சபை திருக்குடவமாக உடைய திருப்பிரசனத்திலே நாங்கள் நிலைத்திருக்கவும் தேவரீர் உங்களுடைய திருவார்த்தைகளின் வழியாக எங்களை நாங்கள் உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து எப்பொழுதும் நாங்கள் உம்மை பின்பற்றிட நீர் எங்களுக்கு அருள்தார் தபசு கால ஆன்மீக பயணத்திலே இறைவா நாங்கள் உண்மோடு கூட பற்றுறுதியோடு உண்மையான விசுவாசத்தோடும் தேவரி நீர் எங்களுக்கு அளித்திருக்கிற தாகத்தோடும் எப்பொழுதும் நாங்கள் இவ்வுலகத்தை உற்றுநோக்கு நீர் அருள்தார் வழிபாட்டின் வழியாக எங்களை இவ்வளவு திரு சமூகத்தில் ஒப்புக் எங்கள் ஆண்டவர் இயேசு ஈசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் இந்த காலை வழிபாட்டிற்கு வாழ்த்தி வரவேற்கிறேன் நாம் யாவரும் எழுந்து நின்று கடவுளை போற்றும்படியாக பாமாலையிலே முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம் பாடலின் முன்னூற்றி அறுபத்தி ஏழு நாம் கடவுளை தொழுவோம் கடவுள் ஆவியாயிருக்கிறார் அவரை தோது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தோது கொள்ள வேண்டும் நம்முடைய பிதாவாகி கடவுளாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருவையும் சமாதானமும் உண்டாவதாக இது கர்த்தோடு பண்ணின நாள் இதிலே கலி கூர்ந்து மகிழக் கடவோம் நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம் உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் தேவனாகிய கற்றடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அவர் தீங்கிக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர் ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும் அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக ஆமேன் எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய கடவுளே அமுது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து முது குமாரியில் தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே உமை போற்றுகிறோம் குமானாம் கடவுளே பாவத்தை தவித்து எல்லாவற்றிலும் எங்களை போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேங்குவவரே உண்மை போற்றுகிறோம் பரிசுத்தை ஆவியுனராக்கி கடவுளே எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுள் அன்பு எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே உண்மை போற்றுகிறோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம் நமக்குள் உண்மை இல்லை நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித விதம் நீங்கள் நம்ம சுத்திகரிப்பை நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர் நான் எழுந்து என் தகப்படத்துக்கு போய் தகப்பனே பரத்துக்கு விரதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன் இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திர அல்ல உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன் கடவுளின் நெருங்கி ஆட்சி மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்க வையுங்கள் நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதானாசை நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத இல்லாத ஆசை நமக்கு இருக்கிறார் ஆகவே நாம் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக சற்று நேரம் நாம் அமைதி காப்போம் சர்வளிமல கழகத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடும் இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம் எங்கள் தந்தையாம் கடவுளே நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம் முழுமனதோடு நாங்கள் உமை நேசிக்கவில்லை எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை எங்கள் மேல் இரக்கமாய் இருக்க உமை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவ நீக்கி எங்களை சுத்திகரியும் எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும் எங்கள் ஆண்டவர் ஏசி கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவன் வீட்டையும் உங்களுக்கு கட்டளை தருளே வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருவையையும் தேற்றுதலையும் இங்கு கூடி வந்திருக்கிற இந்த வழிபாட்டின் நேரலையாய் கொண்டிருக்கிறேன் உல துணைவிருக்கும் ஆமேன் ஆண்டவரை துதியுங்கள் ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக நாம் அமருவோம் திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேதப்பாடும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் இருபது இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து வரை அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான் அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகி ஏசையா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்கு நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான் அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி ஹா கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலும் என்று விண்ணப்பம் பண்ணினான் எசேக்கியா மிகவும் அழுதான் இயசையா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்பே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவன் சொன்னது நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தாபனாகி தாவீதின் இருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் உன் நாட்களோடைய பதினைந்து வருடங்களை வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசரியா ராஜாவின் கையுக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகி தாவீதி நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றான் பின்பு ஏசையா அத்திப்படுத்த அடையை கொண்டு வாருங்கள் என்றான் அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான் எசேக்கியா இயேசையாவை நோக்கி கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் மூன்றாம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றான் அதற்கு ஏசையா கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கத்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை பத்து பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான் அதற்கு எசேக்கியா சாயை பத்து பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம் அப்படி வேண்டாம் சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான் அப்போது ஏசையா தீர்க்கதரிசி கத்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போ முன்போன சாயை பத்து பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று தேவனே உமக்கே சோத்திரம் உண்டாவதாக ஆமை வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மார்க்கு எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் முப்பது முடிய மார்க்கு ஏழாம் அதிகாரம் இருபத்தி நாலு முதல் முப்பது முடிய பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு திரிசூதான் பட்டணங்கள் எல்லையில் போய் ஒரு வீட்டுக்குள் பிரவேசித்து ஒருவரும் அதை அறியாதற்கு விரும்பியும் அவ் அவர் மறைவாயிருக்க கூடாமல் போயிற்று அசுத்தாவை பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார் அந்த ஸ்திரீ சிறுபெனக்கியா கிரேக்க ஸ்ரீயா இருந்தால் அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரித்து விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் இயேசு அவளை நோக்கி முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளை போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் மேஜின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணுகளை தின்னுமே என்றாள் அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் பிசாசு உன் மகளை விட்டு நீங்க போயிற்று என்றார் அவள் தன் வீட்டுக்கு வந்த போது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டில படுத்திருக்கதையும் கண்டால் வாசிக்க குறிக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று கிறிஸ்துவே உமைக்கே சோத்திரம் உண்டாவதாக ஐநூற்றி பன்னிரெண்டாவது பாடல் எந்த வேலை உமை தேடி வந்தேன் ஆயிரம் அவர்கள் அந்த பாடல அவங்க லீட் பண்ணுகிற பொழுது நம்ம ஒருவேளை நம்ம ஜெபநிலைமையில் இருந்து சேர்ந்து பாடுவோம் ஆண்டவருடைய அருள் வார்த்தைக்காக நாம் ஆயத்தப்படுவோம் இந்த நாளின் பொருள் அதுதான் பெர்சிஸ்டன்சி இன் ப்ரேயர் ஜெபத்திலே நாம் நிலைத்திருத்தல் ஆகவே அதனை ஒட்டிய அந்த பாடலை நாம் நிலைமையில் இருந்தவாறு சேர்ந்து பாடுவோம் தேடி வந்தேன் தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் நிறே உம்மை நான் நாடி வந்தேன் எந்தன் கோட்டை எந்த தஞ்சம் உம்மை நான் நாடி வந்தேன்

சமூகத்திலே நாங்கள் இணைந்து வந்திருக்கிறோம் இந்த சிலுவை பயணத்திலே நாங்கள் செவ சிந்தையோடு கூட பங்கேற்கவும் அநேகருடைய வாழ்விற்கு நேராக நாங்கள் ஆயத்தப்படுத்தி முடிய சிலுவை அண்டையிலே கொண்டு வரவும் அப்பேற்பட்டதான மீட்பின் அனுபவத்தை இங்கு கூடி வந்திருக்கிற வழிபாட்டினை கண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தாரும் நம்முடைய திருவார்த்தைகளின் மூலம் நீர் எங்களை நிலைப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே ஆவே அன்பிற்குரியவர்களே இந்த மாதத்தின் தோக்க வாரத்திலே நாம் ஆண்டவருடைய திருப்பிரசனத்திலே கூடி வரவும் இம்மாதம் முழுவதும் ஆண்டவருடைய அருள் சிந்தனையும் அவருடைய வழிநடத்துதிலும் நம்மோடு கூட நிலைத்திருக்கவும் அவருடைய திருப்பிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் ஒருவளை தொடர்ந்து தமிழக அரசினுடைய இந்த எஸ்ஓபி ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இம்மாதமும் நமக்கு தொடர்ந்து நிலைத்திருப்பதால் அதற்கேற்ற வகைகளிலே நாம் அவைகளை பின்பற்றிடவும் குறிப்பாக அழைக்கப்படுகிறோம் சமீபத்திய இரண்டொரு நாட்களிலே குறிப்பாக நேற்றைய தினத்திலே ஐந்து மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் இவற்றிலே மாத்திரம் மூன்று லட்சம் புதிய கொரோனா தொற்றானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நேற்றைய தின ஆய்வறிக்கை ஐசிஎம்ஆர் தகவல் நமக்கு அளித்திருக்கிறது ஆகவே ஒரு பக்கம் தேர்தல் இவைகளெல்லாம் அரசின் செயல்பாடுகள் அவைகளிலே கவனம் செலுத்தி இருந்தாலும் சுகாதாரம் பாதுகாப்பு இவைகளை அடிப்படை எண்ணமாக நாம் அமைத்து திருச்சபையின் வழியாக அவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கும் பிறருக்கும் அந்த வாழ்வை அளிப்பதற்கும் குறிப்பாக அழைக்கப்படுகிறோம் இந்த நாளின் பொருள் ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருத்தல் இறைவேண்டலில் நிலைத்திருத்தல் என்று சொல் குறிப்பாக நாளைய தினத்தில் அகில உலக மகளிர் ஜப நாளாக தி வேர்ல்ட் கவுன்சில் ஆஃப் சேர்ச்சஸ் டபிள்யூசிசி என்று அழைக்கப்படுகிற உலக மாமன்றும் ஓர் ஆண்டும் அழைப்பு கொடுத்திருக்கிறது அதிலும் குறிப்பாக நாளைக்கு உலக மகளிர் தினமாக இருப்பதினாலே நம்முடைய உலக திருச்சபை மகளிரை மையமாக வைத்து அவர்களுடைய நல்வாழ்விற்கு நேராக வழிநடத்துவதற்கு திருச்சபை அழைக்கப்பட்டிருக்கிறது என்ற என்கிற உறுதிப்பாட்டிலே நாம் வளர்வதற்கு அது திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது கடந்த ஆண்டிலே நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் என்று சொல்லப்படுகிற உலக அமைப்பு கிட்டத்தட்ட பதினாறு நாட்கள் அதற்கான அனுசரிப்பை அவர்கள் அனுசரித்து டிசம்பர் பத்தாம் தேதி வரையிலும் அதாவது பதினாறு நாட்கள் பெண்களுக்கு எதிராக காணப்படுகிற வன்முறைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் தகர்க்க வேண்டும் உலகம் என்கிற போக்கிலே ஐக்கிய சபையானது அனைத்து உலக நாடுகளையும் கேட்டுக்கொண்டது யுனைட் என்கிற அமைப்பை உருவாக்கி அதன் வழியாக பதினாறு நாட்கள் அதற்கான சிறப்பு நிகழ்வுகளை அமைத்து வடிவமைத்து இந்த உலகத்திற்கு தந்தது யுனைட் யுனை அகைன்ஸ்ட் விமென் என்று சொல்லி உலக அமைப்புகள் இப்பேற்பட்ட சூழல்களிலே ஈடுபடுகிற பொழுது திருச்சபை அதைவிட மேலான அழைப்பிலே அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துவதுதான் நமது வாழ்வின் செயலாக்கம் ஆகவே உலக அமைப்புகள் அப்பேற்பட்ட கரிசனைகளிலே ஈடுபடும் என்று சொன்னால் அதைவிட மேலான வாழ்வை திருச்சபை ஆண்டவருடைய திருசரீரமாகிய திருச்சபை பெற்றிருக்கிறது அதைவிட மேலான கரிசனையையும் வாழ்வு முறையையும் இந்த உலகிற்கு அழிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்வதற்கும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதன் அடிப்படையிலேயே நாளைக்கு நாம் மாலை ஆறு மணிக்கு பெண்கள் சிறப்பு வழிபாடானது அமைக்கப்பட்டிருக்கிறது த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவை முன்னிட்டு ஆகவே பெண்கள் அந்த வழிபாட்டிலே பங்கு பெற்று சிறப்பிக்க அழைக்கப்படுகிறீர்கள் அதனை ஒட்டிய நிகழ்வாக இந்த நாளிலே நாம் நற்செய்தி நூலிலே குறிப்பாக ஒரு பெண்ணின் வாழ்வு முறையிலே ஏற்பட்ட தாக்கத்தையும் அந்த தாக்கத்தின் வழியாக ஏற்பட்ட விளைவுகளையும் நற்செய்தியாளர் இங்கே விவரிக்கிறார் தி கான்சிக்வன்சஸ் அண்ட் ஆல்சோ த இம்பேக்ட் ஆன் திஸ் விமன் இந்த பெண்ணிற்கு சமுதாய வாழ்க்கையிலே நடைமுறை வாழ்க்கையிலே ஏற்பட்ட அநேக சிக்கல்களையும் அதன் வழியாக பெற்ற வாழ்வு முறையையும் இங்கே நற்செய்தியாளர் பதிவு செய்து காட்டுகிறார் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரி எங்களை சந்திக்க வந்தார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இந்த திருச்சபையிலே நான் சில காலங்கள் அங்கமாக நான் வசித்து வருகிறேன் இன்னொரு சகோதரியனை அழைப்பித்து நீர் எந்த இனத்தை சார்ந்தவர் என்று சொல்லி நேரடியாக கேட்கக்கூடிய கேள்வி என்னை வெகுவாக பாதித்தது என்று சொல்லி அவலட்சணமான ஆதாயங்கள் ஒருவேளை இப்பேற்பட்ட இந்த உலக அமைப்பின் உறுதிப்பாடுகளிலே இணைத்து கொண்டிருக்கிற நாம் திருச்சபை வாழ்க்கையிலே இப்பேற்பட்ட கீழான எண்ணங்களை கொண்டவர்களாக அநேக நேரங்களிலே நாம் செயல்படுகிறோம் என்பது வருத்தத்திற்குரிய அவமானத்திற்குரிய செயலாக திருச்சபை வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஒருவேளை அவர்களையும் நான் நேரடியாக அழைப்பித்து கேட்க முடியும் ஆனால் இப்பேற்பட்ட அசதியான அல்லது அவலட்சணமான காரியங்களை ஆண்டவர் அழைப்பித்த இந்த வாழ்வின் பெயரிலே நாம் நடப்பித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவற்றின் வழியாக எத்தகைய உண்மை சீடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது ஏளனத்திற்குரியதாக காணப்படுகிறது அவர்கள் வெளிப்படுத்திய அந்த காட்சிகள் அல்லது அந்த வெளிப்படுத்திய விவரங்கள் உண்மையாகவே எங்களை வெகு அதிகமாக பாதித்தது கிறிஸ்தவுக்கள் அன்பானவர்களே அவர்கள் சொன்ன ஒரு காரியம் ஆகவேத்தான் இந்த பெண்கள் ஐக்கியத்திலேயும் சரி இந்த ஐக்கிய வழிபாடுகளிலேயும் சரி நாங்கள் பங்கு பெறுவதை தவிர்த்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்ன மற்றொரு கேள்வியும் எங்களை வெகு அதிகமாக பாதித்தது அன்பிற்குரியவர்களே ஏனென்றால் இன்றைய பொருள் சார்ந்த நிகழ்வு இது பெண்களுடைய வாழ்வுரிமையையும் வாழ்விற்கான ஆதாயத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இடங்களிலே இன்றைக்கு இப்பேற்பட்ட இடங்களிலேயும் நாம் இவ்விதமாய் வேறுவிதமாய் விதமாய் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பது நம்முடைய திருச்சபையின் வேறொரு முகத்தை காட்டக்கூடியதாக அமைகிறது இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய திருப்பணியை புற இனத்தவர் என்று சொல்லப்படுகிற அப்பேற்பட்ட இடங்களிலே அவருடைய திருப்பணியை ஸ்தாபிக்கிறார் பதினைந்தாம் மத்தியாயத்தின் துவக்க பகுதிகளில் மத்திய நற்செய்தி நூல் இதே நிகழ்வை அவர் வெளிப்படுத்துகிறார் இருபத்தி ஓராம் திருவார்த்தை முதல் இருபத்தி எட்டாம் திருவார்த்தை வரையிலும் சற்று விபரமாக அங்கே விவரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் பதினான்காம் அத்தியாயத்திலே பார்க்கின்ற பொழுது மத்திய நச்செய்தி நூலிலே ஒட்டுமொத்த குழுமமும் இயேசுவிற்கு எதிராக செயல்படுகிற ஒரு சூழலாக அங்கே காணப்படுகிறது இப்பேற்பட்ட சூழலிலே தான் ஆண்டவர் கிறிஸ்து தன்னுடைய திருப்பணியை வெளியிடங்களிலே வாழ்கிற மக்களுக்கு முன்னிலைப்படுத்துவதற்கு அவர் அழைக்கிறார் பதினான்காம் அத்தியாயத்திலே நாம் பார்க்கின்றோம் அங்கே திருமுழுக்கு யோவானுடைய தலையை துண்டிக்கிற நிகழ்வும் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கொடூரமான காட்சிகள் யூதர்கள் என்று சொல்லி சமயத் தலைவர்கள் என்று வேடமணிந்து கொண்டிருந்த மக்கள் இப்பேற்பட்ட எல்லாம் சமுதாயங்களில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற நிகழ்வு இயேசுவை அதிகமாக பாதித்தது ஆகவேத்தான் அவர் தனித்திருந்து ஜெபம் பண்ணுவதற்காக மலையிலே ஏறினார் அப்பொழுதுதான் திரள்கூட்ட மக்கள் அங்கே இயேசுவை சந்தித்தார்கள் அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் அங்கே பகிர்ந்தளித்தார் வாழ்க்கையின் வேட்கையிலே விளிம்புகளிலே ஆண்டவரை தேடி வந்த மக்கள் எதிர்ப்புறங்களிலே தங்களுடைய வாழ்க்கையிலே வலுவிழந்து அவர்களை இந்த உலக வாழ்க்கையில் அல்லது இந்த திருச்சபை வாழ்விற்குள்ளாக ஏற்றுக்கொள்ள இயலாத சூழ்நிலைகளிலே வசித்திருந்த மக்கள் மலைகளிலேயும் காடுகளிலேயும் வனாந்திரங்களிலேயும் இயேசுவை தேடிச் சென்றார்கள் அன்பிற்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்வின் நிகழ்வுகள் செயலாக்கங்கள் எவ்விதமாக இன்றைக்கு அமைந்து கொண்டிருக்கிறது திருச்சபைகளில் இப்பேற்பட்ட வாழ்விற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறாரா என்கிற கேள்விகளோடு கூட நாம் இந்த நாளின் சிந்தனையை தோக்குவது சிறப்புக்குரியதாக அமையும் அப்போ இந்த முழு பகுதியும் இயேசுவிற்கு எதிராக ஏற்பட்ட ஒட்டுமொத்த தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய பகுதியாக இது அமைகிறது இப்பேற்பட்ட சூழலிலே தான் ஒரு சாதாரண பெண்ணிடத்திலே ஆண்டவர் அங்கே உரையாடலை துவக்கி அந்த உரையாடலின் வழியாக ஒரு மகத்துவத்தையும் வாழ்வையும் அளிக்க நிகழ்வானது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் இங்கே பார்க்கலாம் இதை தி ப்ரனௌன்ஸ்மென்ட் ஸ்டோரி ஆர் தி கான்ட்ரவர்சி டயலாக் என்று கூட இதை சொல்லுகிறார்கள் மத்திய நட்சத்திர நூல் பதினைந்தாம் அத்தியாயத்திலே இருபத்தி ஓராம் திருவார்த்தையில் நாம் எடுத்துக்கொள்ளும் சற்று விவரமாக இந்த பகுதிகளிலே ஆக்கியோன் இதை கொடுத்திருக்கிறார் மார்க் நச்சுதின் நூல் நாம் ஏழாவது அத்தியாயத்திலே வாசித்தோம் அதே பகுதி மத்திய பதினைந்தாம் அத்தியாயம் இருபத்தி ஓராம் திருவார்த்தை போதும் நம்முடைய வரைபடத்தில் பின்னால திருமறைக்கு பின்னால வரைபடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும் பலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் அப்படின்னு சொல்லி ஒரு வரைபடம் இருக்கும் அந்த வரைபடத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இடதுபுறத்துக்கு மேற்பகுதியில் பாருங்கள் சீதோன் நீங்கள் பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா பலஸ்தீன தேசம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பலஸ்டைன் இன் நியூ டெஸ்டமெண்ட் பீரியட் ஆங்கில வேதாகத்தில் மேலே பார்த்துட்டிங்களா இஸ்ரேவேல் மக்கள் வாழ்ந்த பகுதிகளை தாண்டி அதாவது அப்பாற்பட்ட பகுதி புறத்தியார் வாழ்கிற இடம் என்று சொல்லப்படுகிற இப்பேற்பட்ட இடங்களிலே ஆண்டவர் தன்னுடைய திருப்பணியை ஸ்தாபிக்கிறார் ஒரு மார்க் செய்தி பகுதியில் நான் கடந்த முறை ஹீலிங் சண்டேல எடுக்கும் போது சொன்னேன் தெக்க போலியிலே நடைபெற்ற சம்பவத்தை சொன்னேன் இருந்து இயேசுவை வெளியேற்றின சம்பவங்களையும் நான் குறிப்பிட்டேன் அதே இடங்களில் இருந்து மார்க்கு ஏழு மற்றும் எட்டாம் அத்தியாயங்களில் தெக்கப்போலி பகுதியிலிருந்து இயேசுவை சந்தித்து வாழ்வு பெற்ற மக்களையும் நான் குறிப்பிட்டேன் எந்த இடங்கள் எதிர்மறையாக காணப்பட்டது அதே இடங்களில் ஆண்டவர் மாற்றங்களை கொண்டு வந்தார் இப்பேற்பட்ட பின்னணியத்திற்கு பிற்பாடு இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர்சிதோன் எல்லைகளின் வழியாக சந்திக்கின்ற நிகழ்வானது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம் பட்டணங்களின் பகுதிகளுக்கு போனார் அப்பொழுது அந்த பகுதியிலே குடியிருந்த காணானிய ஸ்திரீ அவரிடத்திலே வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டார் Persistence in her மூன்று குறிப்புகள் முதல் குறிப்பாக வாழ்ந்து அல்லது வசித்து தனது வாழ்வு முறையிலே வைக்கப்பட்ட இடங்கள் வேறு சமுதாயத்தின் சூழல்களிலே தன்னுடைய வாழ்வானது அகற்றப்பட்ட காரியங்கள் வேறு எப்படிய வேதாகமத்தில் வாசிக்கிறோம் என்னென்ன மக்கள்லாம் எபூசியர் காணானியர் ஏத்தியர் இவர்கள்லாம் யாரு அருவறுப்பானவர்கள் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லப்பட்ட காலகட்டங்களிலே அடக்குமுறையும் வாழ்வுமுறையும் இவர்களுக்கு இல்லாத பொழுது இப்பேற்பட்ட நிலைகளிலிருந்து ஆண்டவரை தேடி வருகிற காட்சி ஆண்டவர் அந்த எல்லைகளின் வழியாக செல்லுகிற பொழுதுதான் அந்த மக்கள் அந்த வாய்ப்பையும் வாழ்வையும் அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதை அது நடப்பித்து காட்டுகிறது தொடர் முயற்சி நம்முடைய செயல்களில் ஆக்கப்பூர்வமான செயல்களாக மாற்றம் பெறுவதற்கு அப்பேற்பட்ட அனுபவங்களுடைய வாழ்க்கையில் தேவை தடைகள் சூழல்கள் சமய ஒருவேளை வேறுபாடுகள் சமுதாய கட்டுப்பாடுகள் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே ஆண்டவரை அழுத்தமாக அழைக்கிறார் ஓ லார்ட் சன் ஆப் ஆண்டவரே தாவிதின் குமாரரே எனக்கு இறங்கும் சுவாமி ஒரு சிலர் இப்படி அழைத்தார்கள் வேறொரு வேறொருவர் அழைப்பித்ததையும் நான் வேறொரு செய்தியில நான் குறிப்பிட்டேன் தங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களிலே கேட்டறிந்த காரியங்கள் இவர் தாவிதின் வம்சத்திலே பிறந்தவர் என்கிற அடிப்படை சூழலிலே கேட்டறிந்த காரியங்களை மனங்களிலே உள்வாங்கி இங்கே வேண்டிக் கொள்கிறார்கள் எனக்கு இறங்கும் நிறைய நேரங்கள் இந்த ஜபங்கள் எல்லாம் அவர் ப்ரேயர் ஜபங்களை செய்கிறப்ப நிறைய நேரங்களில் நிறைய வார்த்தையின் மெருகூட்டல்களை நாம் போட்டு நிறைய நேரங்களை நம்ம ஜபிப்பதற்கு முயற்சிப்போம் ஒன் த தார்ட்டஸ்ட் ப்ரேயர் In the scripture, the the scripture, deeper understanding of the Lord, the son of Lord, son David, அண்டர்ஸ்டிங் சன் ஆட்மி swami avalu அவ்வளவுதான் ஆண்டவருடைய பார்வை அங்கே வெளிப்படுகிறது எரிகோவுக்கு செலுகிற பொழுது வாசல் அருகே அமர்ந்து கொண்டிருந்த வழி அருகே அமர்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதன் அங்கே பார்வையற்றவர் அழைப்பிக்கிறார் ஆண்டவரே எனக்கு இறங்கும் தாவிதின் குமாரன் என்று சொல்கிறார் நின்று அவரை அங்கே கூப்பிட்டார் என் குரலுக்கு அவர் செவி சாய்க்கிறவர் என்னுடைய வேண்டுதலுக்கு அவர் பதிலளிக்கிறவர் she had such kind of a persistence in her life appear patta vida இங்கே ஆண்டவரை பின்பற்றினார் என்று அழுத்தமாக ஆக்கியோன் அங்கே குறிப்பிட்டு காட்டுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள் இட் வாஸ் நாட் ஒன்ஸ் EXPRESSED இதை மீண்டும் மீண்டும் அழுத்தமாக சொல்லப்படுவதனாலே தான் இங்கே அந்த வார்த்தையானது உச்சரிக்கப்படுகிறது அதற்கு பிற்பாடும் நாம் பார்க்கிறோம் நம்முடைய செயல்பாடுகள் ஆக்கப்பூர்வமான செயல்களாக காணப்பட வேண்டும் ஏதோ பாடல்களை பாடுகிறோம் மிக எழுச்சியான வழிபாடுகள் எல்லாம் நடைபெறுகிறது என்பதல்ல உள்ளபூர்வமாய் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய அனுபவங்கள் நம்முடைய வழிபாடுகளின் வழியாக எழுப்பப்பட வேண்டும் ஏனென்றால் என்னை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் தோஸ் வர்ஷிப் மீ மஸ்ட் வர்ஷிப் வித் ஸ்பிரிட் அண்ட் ட்ரூத் தர் இஸ் நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் அன்பிற்குரியவர்களே எத்துணை தரம் நம்முடைய உரையாடல்கள் எத்துணை தரம் நம்முடைய வாழ்வுரிமைகள் எத்துணை தரம் நம்முடைய வாழ்வின் அனுபவங்கள் செயலாக்கங்கள் எத்துணை பேரை காயப்படுத்துகிறது எத்துணைய முறை நாம் வார்த்தைகளின் வழியாக பிறருடைய மனங்களையும் உள்ளங்களையும் எளிதிலே காயப்படுத்துகிறோம் தனது வாழ்க்கையின் அனுபவங்களிலே காயமடைந்தவளாக சமுதாய சமய இப்படி பல்வேறுபட்ட சூழல்களிலே பின்னடைந்து போன இந்த சமுதாய வாழ்க்கையில இங்கே ஆண்டவரை தேடி பற்றுறுதி கொள்ளுகிறார் அழுத்தமாக அவரை அழைக்கிறார் இன்றைக்கு நம்முடைய ஆக்கப்பூர்வமான செயல்கள் இந்த அன்பின் சகோதரியை போன்ற உள்ளபூர்வமான அனுபவங்களாக உள்ளடக்கப்பட்டதாக காணப்பட வேண்டும் this women addresses the lord with a christian language by saying that have mercy on me o lord ஆண்டவர் திரு திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார் அந்த திரு திட்டத்தின் வழியாக நாம் செயல்படுவதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் திருவார்த்தை மார்க் பதினைந்து இருபத்தி மூன்று எஸ் உம் ஹ்ம். இவங்களை ரைட். அங்கே ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. This woman twice rejected that was the author's acknowledgement. He recorded that twice she was rejected. இரண்டு முறை அங்கே அவர் மறுக்கப்பட்டார் அல்லது அங்கே வார்த்தை சொல்லப்படவில்லை என்கிற நிகழ்வானது இங்கே நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார் the good lord certainly hear our prayer நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ இங்கே தன்னுடைய வாழ்க்கையின் அழுத்தங்களிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கிற இந்த பெண்ணிற்கு ஆண்டவர் கேட்காமல் இருப்பாரோ but he never refuses. He is listening, but sometimes the response is delaying. Many a times we have appealed Jesus through our prayer. நம்முடைய ஜபங்களில் அநேக நேரங்கள் அநேக காரியங்களை குறித்து வேண்டிக் கொண்டிருப்போம் ஒருவேளை அவைகள் நடைபெற இயலாத பொழுது சில நேரங்களிலே தாமதங்கள் ஏற்படுகிற பொழுது அதை பெற்றுக்கொள்ள கொள்ள இயலாத சூழல்கள் அல்ல ஆண்டவர் அதை ஏற்ற அனுமதிப்பதற்குரிய வாழ்முறைகளை நமக்கு முன்வைத்திருக்கிறார் லைஃப் முன்னதாகவே தீர்மானித்திருக்கிறார் ஏனென்றால் என் உருவங்களை எல்லாம் அவர் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார் நான் யோசிச்சு பார்த்தேன் எத்தனை பேரை சாமி அவருடைய கையில வச்சிருப்பார் சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு நிகழ்வுக்காக ரெடியாகி போய்கிட்டு இருக்கேன் என் மகள் அவள் வைத்திருந்த அந்த ஸ்கெட்ச் பெண்ணால் என்னுடைய முகத்துல சில கோடுகளை எல்லாம் கிழித்து விட்டாள் எனக்கு அது சில நேரங்கள் அந்த நேரத்தில் எனக்கு அது ஒரு ம ஒரு விதமான கோபத்தை கொடுத்தாலும் ஆண்டவர் சில பாடத்தை கற்றுக் கொடுத்தார் அந்த நாளிலே இந்த ரெண்டு மூணு கோட்டுக்கே நீ இப்படி யோசிக்கிறியே என் கைகளில் உங்களெல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிற அலங்கோலமா இருக்க என் கரங்கள் என்னுடைய முகங்கள் நீ பார்த்துருக்கியா என்னை சுமந்திருக்கிற ஆண்டவர் எனக்காக அலங்கோலப்பட்டு இந்த சிலுவையிலே எனக்காய் மறித்திருக்கிறார் கண்டினியூட் ஆக்ஷன் தொடர்ச்சியாக ஆண்டவரை பின்பற்றுகிறார் தெர் வாஸ் இன் ரெஸ்பான்ஸ் பட் ஷி ஹேட் அ பர்சிஸ்டன்ஸ் இன் ஆக்ஷன் ஆனால் அவளுடைய முயற்சியிலே தோல்வி இல்லை இரண்டாவது குறிப்பு இருபத்தி நான்காம் திருவார்த்தை மீண்டும் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார் இரண்டாம் குறிப்பு பெர்சிஷன் There are certain differences in persistence and perseverance. perseverance it signifies to continue the effort in the difficult times கடினமான நேரங்களிலேயும் விடாமுயற்சி இந்த பெர்சிவரன்ஸ் அப்படிங்கிறது தன்னுடைய வேண்டுதலை முன்வைத்து தன்னுடைய கடினமான சூழல்களிலே கூட ஆண்டவரை பின்பற்றுவதற்காக இங்கே துடித்துக் கொண்டிருக்கிறார் எத்துணை உறுதியான ஒரு வாழ்க்கை மீண்டும் அவள் ஆண்டவரை சந்தித்து சொல்லுகிறார் ஆண்டவரே நீர் எனக்கு உதவி செய்யும் சுவாமி ஏற்படுகிற கடினங்களுக்கு மத்தியிலே ஆண்டவரை தொடர்ந்து மாத்திரமல்ல இப்பேற்பட்ட கடினங்களிலேயும் விடாமுயற்சியோடு கூட தன்னுடைய வேண்டுதலிலே ஆண்டவரை பின்பற்றுகிற காட்சி sometimes there may be a failure in our prayer life but don't think that god never responded to our prayer but there is something delay in terms of leading into the divine act தெய்விக சித்தத்தின்படி வழிநடத்துவதற்கு சில காலங்களில் நம்மை அனுமதிக்கிறார் therefore i always say that our disappointments are jesus christ appointments. my dear friends in christ, sometimes our disappointments always appeared before our life. இட் டசன் மீன் தட் அவர் நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர் இவைகளின் ஊடாகவும் நம்மை அழைத்து செல்வார் என்கிற உறுதிப்பாட்டை ஆண்டவர் இங்கே இந்த பெண்ணிற்கு உறுதியோடு கூட விவரிக்கின்ற அனுபவமாக இந்த பகுதி காணப்படுகிறது எனக்கு நீர் உதவி செய்யும் சுவாமி

ஸ்பிரிச்சுவல் exercise இந்த பயிற்சிகள் எல்லாம் ஏதோ நம்முடைய ஆளுமைப்படுத்துவதற்கல்ல அநேகரை ஆண்டவர் அண்டையிலே வழி நடத்துவதற்கான அருட்பணி அழைப்பின் பணி இது பிறருடைய கால்களை கழுவக்கூடிய பணி இட் இஸ் நாட் வி ஹாவ் நாட் கால் டு டாமினன்ட் ஈச் அதர் பட் டு கால் அண்ட் டு த டிவை வில் அண்ட் கமிட் அண்ட் த டிவை ஆக்ட் தெய்வீக சித்தத்திற்கும் வாழ்விற்கும் நேராக நம்மை அர்ப்பணிக்கின்ற நிகழ்வுகள் இன்னைக்கு நிறைய மாறி போச்சு நான் சொன்னா என்ன தெரியல இந்த ஆளுகை அப்படிங்கிறது திருச்சபையில் கடைசி நிகழ்வுது நாலு காரியங்கள் திருச்சபையில் அடிப்படையானது ஒன்று பேப்டைசிங் மெம்பர்ஷிப் திருமுழுக்கின் வழியாக திருச்சபையிலே உறுப்பினராகுதல் அடிப்படையான நிகழ்வு இரண்டாவது கன்ஃபார்மிங் மெம்பர்ஷிப் திடப்படுத்துதலின் மூலமாக திருச்சபையின் முழு உறுப்பினராக நம்மை அர்ப்பணிக்கப்படுதல் மூன்றாவது கான்ட்ரிபியூட்டிங் மெம்பர்ஷிப் திருச்சபையின் தேவைகளில் திருப்பணிகளில் என்னை முழுவதுமாக அர்ப்பணித்து பொருளாலும் பணங்களாலும் தாங்குதல் நாலாவது தான் கவர்னிங் மெம்பர்ஷிப் லீஸ்ட் அது இன்னைக்கு நிறைய திருச்சபையில் அதான் ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு ஏன்னா போதனை இல்லை வழிநடத்துவதற்குரிய மேய்ப்பர்கள் இன்றைக்கு இல்லை அநேக நேரங்களில் என்பது திருப்பணிகளை நாம் தோல்வி கொண்டிருக்கிற சூழல்கள் ஆகவே தான் இங்கே சீடர்கள் சொல்லுகிறார்கள் ஆண்டவரே இவள் நம்ம பின்தொடர்ந்து கத்திக்கொண்டே இருக்கிறாள் இவளை நீர் அனுப்பிவிடும் என்று சொல்லி காட் with தட் மிஷனல் மைன் அருட்பணி சிந்தையோடு கூட ஆண்டவருடைய சிலுவை பயணத்திலே நம்மை அழைக்கிறார் நீங்க எத்தனை திருச்சபைகள்ல நேற்று கூட ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜு அவங்க அவங்களும் ஒரு சர்ச் மெம்பர் அவங்க திருச்சபையிலேயும் சில சிக்கல்கள் நேற்று ஒரு பஞ்சாயத்துக்காக வந்திருந்தாங்க நான் எவ்வளோ காரியத்தை தீர்த்து வச்சேன் எங்க திருச்சபையில் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தி கவர்னிங் மெம்பர்ஷிப் ஹேஸ் பிகம் இன் த சர்ச் நேற்று ஒரு பெரிய ஒரு கூடுகையை வைத்திருந்தேன் பாலியல் வன்முறையிலும் மற்றும் பெண்களுக்கு எதிராக நடைபெறுகிற வன்முறைகளாலும் பாதிக்கப்பட்ட அநேக குடும்பங்கள் சமீபத்தில் சென்னை வடக்கு பகுதியில் அந்த ப தண்டையார்பேட்ட பகுதியில் பதிமூன்று வயது பெண்ணுக்கு ஏற்பட்ட சம்பவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் காவல்துறை உட்பட அநேக அன்பர்கள் அந்த பெண்ணிற்கு எதிராக நிகழ்ந்த குற்றங்களை நம்ம சமீபத்தில் கடந்த வாரத்தில் பார்த்திருப்போம் பதிமூன்று பேரை அடையாளம் கண்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போ அந்த பெண் நம்முடைய ஒரு முகாமில் தான் அங்கே வைக்கப்பட்டு அவருக்கான கவுன்சிலிங் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பணியின் தாக்கங்களிலே அழைப்புகளோடு கூட நாம் செயலாற்றுவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை பின்தொடர்ந்து இப்பேற்பட்ட அருட்பணி சிந்தையோடு கூட இவர்களுடைய வாழ்வு முறைகளிலே மேலாண்மைகளை கொடுப்பதற்காக திருச்சபை அழைப்பித்திருக்கிறது அந்த பெண்ணுடைய எதிர்கால வாழ்க்கை அவருடைய வாழ்வின் தேவைகள் ஆதாயங்கள் இவைகளிலே திருச்சபை பங்கு பெறுவதற்கு இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவர் அது என்னுடைய ஜப வாழ்க்கையிலே முதன்மை மையங்களாக மாறப்பட வேண்டும் நம்ம செய்திகள் கேட்போம் பெரிய விபத்து நடந்தது பாவம் செய்தியை வாசிப்போம் வாசிச்ச உடனே நமக்குள்ள இயல்பாக வர காரியம் வாசிக்கும் பொழுதே அந்த ஜப சிந்தையோடு கூட அனுசரிக்கக்கூடிய அந்த சூழலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எ கிறிஸ்டியன் இஸ் இஸ் நாட் சம்வேர் ஜபிகாவிட்டால் எங்கோ பின்தங்கொண்டிருக்கிறாராம் ஆண்டவரை பின்பற்றுகிற கிறித்தவர் அல்லது ஜபிகா விட்டால் அவர் எங்கேயோ விளையாடி கொண்டிருக்கிறாராம் ஜெப வாழ்க்கையில் நாம சற்று நேரம் அமர்ந்திருந்து ஆண்டவரோடு கூட இணைந்திருப்பதற்கு ஜெப வாழ்க்கையில் உறுதிப்படுவதற்கு இந்த சமுதாயத்தின் தேவைகளுக்காக வேண்டிக் கொள்வதற்கு இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது குறிப்பு காணப்பட்ட உறுதிப்பாடு ஆண்டவர் சொல்லுகிறார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்று சொல்லுகிறார் அங்கே அவள் சொல்லுகிற வார்த்தை ஐ அந்த எனக்கு வேண்டும் சுவாமி எத்துணை உறுதிப்பாடு பாருங்க விசுவாசத்தில் முயற்சியிலே அர்ப்பணித்த காரியத்தில் அவள் இழந்து போகவில்லை நாமளா இருந்தா என்னடா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு இதுக்கு மேல நம்ம நிக்க வேண்டாம் நேற்று ஒரு சிலர் பஞ்சாயத்துக்கு வந்து அவங்களை சொல்லி அனுப்பிச்சேன் வெளியில வேற திருச்சப

அன்பிற்குரியவர்களே எனது வாழ்வின் அனுபவங்களிலே அசைக்க முடியாத உறுதிப்பாடு எத்துணை துன்பம் வந்தாலும் எத்துணை சூழல்கள் வந்தாலும் சோராதே மனமே இயேசுவரன் உன்னோடு இருக்கிறார் உள்ளங்களிலும் சரீரங்களிலும் நம்மை வேதனைப்படுத்துகிற அது வியாதிகளாக இருக்கலாம் குடும்ப வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ளாத கொள்ளாத வெறுமையாக காணப்படலாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் தடை விட்டு போகலாம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஒருவேளை தள்ளிக்கொண்டே போகலாம் கலங்காதே மனமே மனமேசு மனம் தளராதீர்கள் தளர்ந்து போகாதீர்கள் ஆண்டவர் ஏற்ற காலங்களை அதற்கென்று நிச்சயித்திருக்கிறார்

தெர் ஆர் செவரல் திங்ஸ் ஐ வாண்டட் டு சே பட் த டைம் வில் நாட் அலோ மீ ஐ எம் ஸ்டாப்பிங் இயர் மார்க்கு பதினான்காம் அத்தியாயம் முப்பதாம் திருவார்த்தை முப்பத்தி ஒன்று மார்க் பதினான்கு முப்பத்தி ஒன்று மத்திய பதினான்கு முப்பத்தி ஒன்று உடனே வாசிங்க மத்த பதினால ம் யாரை பிடித்து யாரை பிடித்து யார் அங்க பேதுருவை பிடித்து உம் அர்ப்பிசுவாசியை என்று கூப்பிட்டார் போதும் அற்பவிசுவாசி என்று கூப்பிட்டார் மத்திய பதினைந்தாம் அத்தியாயம் இருபத்தி எட்டாம் திருவார்த்தை இயேசு அந்த புறஜாதி பெண்ணை பார்த்து மகளே உன் விசுவாசம் பெரிது போதும் மூத்த சீடனை பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசியே இந்த திருச்சபையில் நான் நாற்பது வருஷமா இருந்திருக்கலாம் ஐம்பது வருஷமா இருந்திருக்கலாம் அறுபது வருஷமா கூட இருந்திருக்கலாம் பார்த்து சொன்னார் அற்ப விசுவாசியே. புதிய சூழலில் இருந்து வந்த பெண்ணை பார்த்து அங்கே சொல்லுகிறார் மகளிர் உன் விசுவாசம் பெரியது it is not accidentally happen it is not accidentally happen the gospel writer deliberately wanted to record these two events one is great faith and the other one is little faith where we are she had a prudent in her faith thereby she walked with jesus and she succeeded in her prayer life ஆண்டவர் சொன்னார் இப்பேற்பட்ட விசுவாசத்தை என் மக்களிடத்திலேயும் நான் பார்க்கவில்லை அன்பிற்குரியவர்களே இந்த ஜப வாழ்க்கையில அப்பேற்பட்ட உறுதிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்ளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக முழந்தாள் படியிட்டு ஜபிப்பதற்கு பெற்றோர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் இங்கே நிறைய நேரம் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் என்னை சந்திக்கும் பொழுது ஐயா ஆகலை பல வருஷங்களாக தேடிட்டு இருக்கிறோம் ஏற்புடைய வரன் கிடைக்கல பெற்றோர்களே பிள்ளைகளுக்காக முழந்தால் படியிட்டு செபியுங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருங்கள் வாழ்க்கையில் வெற்றியை காணுங்கள் இந்த பெண் வாழ்க்கையின் முன்னோட்டமாக இங்கே வெளிப்பட்டார் அதனை வெற்றி கொண்டார் அப்பேற்பட்ட வாழ்வின் அனுபவத்தை இந்த தபசு கால சிலுவை பயணத்தில் நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவுடைய திரு சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டருடைய திருப்பிரசன்னம் உங்களுடைய சேர்ந்து எடுப்போம் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வளம் எழுப்பிதாவிய தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படி ஒரே குமானாகி நம்முடைய நாதரே ஸ்ரீகிருஷ்துவை விசுவாசிக்கிறேன் அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமனத்து உற்பத்தி பிறந்தார் பொந்து பிளாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார் மூன்றாம் நாள் மருத்துவத்திலிருந்து எழுந்தள்ளினார் பரமிடத்திற்கேறி சர்வல்லமிலை பிதாவாகியதனுடைய வலதபரிசத்தில் வீட்டிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து உயிரோழையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார் பரிசுத்தாவையும் விசுவாசிக்கிறேன் பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்குடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயர்த்துவதிலும் நித்திய ஜீவனும் முன்னின்று விசுவாசிக்கிறேன் ஆமேன் நாம் அமருவோம் அறிவிப்புகள் இருபத்தி எட்டாம் தேதி கடந்த வார காணிக்கை நாற்பத்தி எட்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபாய் சந்தா மூலமாக பொதுவான காணிக்கை ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பது ரூபாய் கள்ளிக்குப்பம் திருச்சபையின் மூலமாக ஆயிரத்தி எண்பது ரூபாய் மாதத்தின் முதல் நாள் வழிபாட்டின் வழியாக சந்தா அறுபதாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பொதுவான காணிக்கை எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் ஐந்தாம் தேதி தபசு தபசுகால வெள்ளி ஆராதனை வழியாக பொதுவான கணிக்கை பத்தாயிரத்தி எழுநூற்றி பத்து ரூபாய் கள்ளிகுப்பம் திருச்சபையின் மூலமாக எழுநூற்றி எழுபது ரூபாய் நாளை அதாவது எட்டாம் தேதி திங்கட்கிழமை அகில உலக மகளிர் நாளாக அனுசரிக்க இருப்பதனாலே நம்முடைய ஆலயத்திலே நாளை மாலை ஆறும் மணிக்கு சிறப்பு ஆராதனை ஆயிரம் அவர்கள் தலைமையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து மகளிரும் பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம் வருகின்ற இருபதாம் தேதி சனிக்கிழமை பெண்கள் ஐக்கிய குழுவின் சார்பாக தபசு கால பெண்களுக்கான சிறப்பு கொடுகை உத்தரமேரூர் குருசேகரத்திலே ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இதற்காக உதாரத்துவமான காணிக்கைகளாலும் பொருளாலும் திருச்சபையார் இந்த நிகழ்வுகளை சிறப்பித்து குறிப்பாக அந்த நிகழ்வுகளை நீங்கள் பங்கு பெற்று கிராமத்து திருச்சபை பெண்களை நீங்கள் உற்சாகப்படுத்தும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் பெயர்களை வருகின்ற பதினான்காம் தேதிக்குள் நீங்கள் பதிவு செய்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய பேராய அளவிலான கன்வென்ஷன் கூட்டங்கள் பனிரெண்டு பதிமூன்று பதினான்கு ஆகிய மூன்று நாட்கள் மத்தையாஸ் திருச்சபை வெப்பேரியிலே நடைபெறுகிறது வளாகத்திலே ஆகவே நம்முடைய திருச்சபையின் சார்பாக பதிமூன்றாம் தேதி மாலை செல்வதற்கு வாகனம் ஒழுங்கு செய்யப்படும் ஆகவே பங்கு பெறுகிறவர்கள் தங்களுடைய பெயர்களை என்னிடத்தில் நீங்கள் பதிவு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் சிலுவைப்பாடே சீர்மகுடம் என்கிற சிலுவை காட்சி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஐந்து மணி முதல் ஒன்பது மணி வரை சென்ட் தாமஸ் மவுண்ட் மலையடிவாரத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது இதில் பங்கு பெறுவர்கள் பங்கு பெறவும் இதற்காக கொள்ளவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் அநேகர் இந்த சிலுவை காட்சியினை கண்டு ஆண்டவர் பக்கம் திரும்பவும் அவர்களுக்காக நாம் ஒன்றாடுவோம் வருகின்ற வெள்ளிக்கிழமை பனிரெண்டாம் தேதி தபசுக்கால ஆராதனை நம்முடைய தம்பதியர் ஐக்கியம் சிறப்பு பாடல்கள் மற்றும் காணிக்கைகளை எடுத்து நமக்கு நடத்தி தருவார்கள் பத்தொன்பதாம் தேதி ஆண்கள் ஐக்கிய குழுவினர் சிறப்பு பாடலை பாடி அந்த நாளின் வழிபாட்டில் நமக்கு நடத்தி தருவார்கள் அதே போல இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் வெள்ளி ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் அந்த வழிபாட்டினை நமக்கு நடத்தி தருவார்கள் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை தம்பதியர் ஐக்கியம் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஆண்கள் ஐக்கியம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள் பரிசுத்த வாரத்தில் நமக்கு பாடகர் குழுவினர் வழிபாட்டினை நடத்துவதற்கு உதவி செய்வார்கள் ஆகவே இந்த ஜபங்களிலே ஜெபத்தோடு கூட இந்த வழிபாடுகளில் நீங்கள் பங்கு பெறும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் நம்முடைய குருசேகர குழு தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிற்கான கால அட்டவணைப்படி இன்றைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் தகவல் பலகையிலே ஒட்டப்பட்டிருக்கிறது இந்த பெயர்களை நீங்கள் பார்த்து அவர்களுக்காக ஜபித்து ஏற்புடைய மக்களை தெரிவு செய்து திருச்சபையின் அருட்சிந்தனையோடு கூட பணியாற்றுவதற்கு அழைக்கப்படுவதற்கு நீங்கள் தெரிவு செய்ய உங்கள் ஜபங்களாலும் நீங்கள் உங்கள் எல்லா விதமான அனுபவங்களாலும் நீங்கள் தாங்கிட அழைக்கப்படுகின்றீர்கள் ஆகவே வருகின்ற பெண்கள் மற்றும் ஆண்கள் தொகுதியிலே போட்டி இருப்பதினால் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் ஆராதனைக்கு பிற்பாடு காலை பத்தொன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை திருச்சபையிலே தேர்தல் நடைபெறும் ஆகவே அதற்காக திருச்சபையார் ஜபத்தோடு கூட பங்கு பெற்று நீங்கள் இந்த நிகழ்விலே இதை ஆவிக்குரிய பயிற்சியாக பெற்று பங்கு பெறும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் திருச்சபை வளாகத்திலே தேர்தல் முடிகின்ற வரை எவர்களும் இங்கு கூட்டம் கூடவோ கீழே அமர்ந்து பேசவோ அனுமதி கிடையாது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல ஆலய அலுவலகத்தையோ மற்ற ஆலய வளாகத்தின் உட்புறத்திலேயோ இதற்கான செயல்பாடுகளிலே எந்த திருச்சபை அங்கத்தினர்களும் பங்கு பெறுவதற்கோ பிற காரியங்களை குறித்து பேசுவதற்கோ இங்கு அனுமதி கிடையாது என்பதையும் மிகத் தாழ்மையாக தெரிவித்துக் கொள்கிறேன் மனதிலே கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும் வழிபாட்டிலே புதியதாக வந்திருக்கிறவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் இருக்கின்ற இடங்களிலே எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் முதல் முறையாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுகிறவர்கள் யாராவது இருக்கீங்களா உங்களை நாங்கள் வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் யாராவது இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் அந்த திருச்சபை வழிபாட்டில் கலந்து கொள்கிறேன் திருச்சபை ப்ளீஸ் வாலண்டியர்ஸ் நிறைய பேர் வராங்க நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் பாருங்கள் புதியவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் விசாரிங்க தயவுசெய்து அவர்களை கேளுங்க அவர்களுக்கு ஒரு தேநீர் கீழே வாங்கி கொடுங்க தப்பு இல்லை இல்லை வெஸ்ட்ரி கூட்டிகிட்டு வாங்க ஷுட் என்கரேஜ் த நியூ கமர்ஸ் ஏன்னா ஜபத்துக்கு ஆராதனை முடிந்த பிறகு ஜபத்துக்கு நிறைய பேர் வராங்க யோசிக்கிறாங்க அவங்க ஒருவழி எழுந்து நிற்பதற்கு கூட ஒருவழி நீங்கள் விசாரித்தால் அது சிறப்பாக இருக்கும் ரைட் மூர்த்தி அவர்கள் புதியதாக நம்ம வழிபாட்டிலே பங்கு பெறார்கள் கரங்களை தட்டினவார்கள் வரவேற்போமா காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ கடவுள்களை ஆசீர்வதிப்பார் உட்காருங்க ஐயா உட்காருங்க உட்காருங்க இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் இருந்தால் எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன் இந்த வாரத்திலே பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்கள் சிவம் போ ஆண்டு ஆண்டவரே வாழ்வின் வளர்ச்சியிலே உறுதிப்பாட்டை தருகிற ஆண்டவர் இப்பொழுதும் குடும்பங்களின் வழியாக நீர் தந்திருக்கிற மகிழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் குறிப்பாக எங்கள் திருச்சபையை சார்ந்து எங்களுடைய அன்பு பிள்ளைகளையும் உங்களுடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அன்பு பெற்றோர்களையும் நம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்ப வாழ்க்கையிலும் புதிய ஆண்டுகளை ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற மேலான வாய்ப்புக்காக நாங்கள் உயிரை ஸ்தோத்தரிக்கிறோம் வருடங்களின் உண்மையால் முடிசூட்டி பாதைகளை வர்ஷிக்க பண்ணுகிற ஆண்டவர் முடி பிள்ளைகளுக்குரிய அனுகூல துணையை நீ தந்து அவற்றின் வழியாக ஆண்டவரே முடி பிள்ளைகளை நீ வளர்ச்சியை முடியாது வைக்கிறோம் தூய தூயக்கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இவர்களுக்குரிய நல்வாழ்வையும் புதிய ஆசீர்வாதங்களையும் இந்த புதிய ஆண்டிலே நீர் தந்து தொடர்ந்து வளப்படுத்தும் புதியதாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்ற சகோதரர் மூர்த்தி அவர்களையும் முடி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களோடும் உடைய குடும்பத்தோடும் நீர் நிலை தரும் சுவாமி ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே ஆமென் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த நாட்களிலே நாம் ஏற்கனவே நான் அனுசரி அறிவித்திருந்தேன் இந்த பிடி உணவுப் பொருள் என்று சொல்லி பிடி அரிசிக்கு பதிலாக பிடி உணவுப் பொருள் உணவு சார்ந்த ப்ரொவிஷ்னல்ஸ் அல்லது மளிகை பொருள் அதில் ஒரு சில இரண்டு மூன்று அன்பர்கள் அதிலே தங்களை உற்சாகமாய் அர்ப்பணித்து அவங்க குடும்பங்களின் வழியாக படைத்திருக்கிறார்கள் ஆகவே தயவு கூர்ந்து மறவாமல் ஒருவேளை இந்த உதவிகள்லாம் செய்யுங்க நாளைக்கும் இந்த உலக மகளிர் தினத்தன்று பத்து இயலாத பெண்களுக்கு சரீரங்களிலும் உள்ளங்களிலும் ஒருவேளை பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு பெண்கள் ஐக்கிய குழுவினர் நாளை கூட உதவி செய்கிறார்கள் ஆகவே இப்பேற்பட்ட நிலைகளிலே ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் ஆகவே நீங்கள் மறவாத உதவி செய்யுங்கள் அதுவும் இந்த தேர்தலில் நிற்கிறவங்க எல்லோரும் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ஒரு பேக்கெட்டு இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே கொண்டு வந்து வச்சிடணும் அப்போ தான் உங்கள் குவாலிட்டி ஆஃப் இது தெரியும் இல்லையா ஆகவே சிறப்பாக நீங்கள் செய்யுங்கள் கடவுள் நம்முடைய திருப்பணிகளை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார் கீர்த்தனையில நாம இருநூற்றி ஆறாவது பாடல் அதனை தொடர்ந்து இருநூற்றி எட்டாவது பாடலை நாம் சேர்ந்து பாடும் அப்பொழுது நம்மையும் நம்முடைய காணிக்கையையும் வோம் எங்கள் அருளரை ஆண்டவரே இம்மாதத்தின் துவக்க வாரத்திலும் நாங்கள் தேடி ஜபத்திலே நிலைத்திருப்பதற்கு அரைகூலுக்காக நாங்கள் போற்றுகிறோம் ஜப வாழ்வு இல்லாமல் ஜப சிந்தை இல்லாமல் இந்த பயணம் வெற்றி சிறக்காது விடாமுயற்சியும் வேண்டுதலிலே பற்றுருதியும் விசுவாசத்திலே உறுதிப்பாட்டையும் நீர் எதிர்பார்க்கிறீர் என்கிற தகவல்களை நீர் கற்றுத்தருகிறீர் சுவாமி இப்பொழுதும் இந்த வழிபாட்டின் வழியாய் இந்த வழிபாட்டினை நேரலிலும் கொண்டிருக்கிற அன்பர்களையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் திரியேகருடைய பிரசன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளட்டும் தன்னுடைய உள்ளங்களிலும் வாழ்விலும் சரீரங்களிலே பலனை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் பலவிதமான ஐயங்கள் சோர்வுகள் இந்த வழிப்பயணங்களிலே உண்டு இவைகளுக்கு மத்தியிலே உடைய பிள்ளைகளின் நம்பிக்கையூட்டும் சுவாமி உடைய சிலுவையின் வழியாக உடைய பிள்ளைகளுக்குரிய வாழ்முறைகளை நீர் தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் வயது முதிர்ந்த எங்கள் பேரிலும் பெற்றோர்களுக்காய் சிறு பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்குரிய நல்வாழ்வையும் வாழ்வின் மதிப்பீடுகளையும் நீர் பெற்றுத்தாரோ குடும்ப வாழ்க்கையில் இணைந்திருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுக்குரிய புது நன்மைகளை நீர் பெற்று தாரும் திருமண வாழ்க்கைக்காய் காத்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காய் வேண்டிக் கொள்கிற இறை வேண்டலிலே இறைவா நீர் முடி பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளுக்கும் மேலாக நலமான காரியங்களை செய்து முடிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் பிரசவத்திற்காய் காத்துக் கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு சொக பிரசவத்தை கட்டளையிடும் பிள்ளை பெற்றிற்காய் எங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டு உரைய முடி நிறைவான ஆசீர்வாதத்தை தாரும் சுவாமி தனிமையிலும் வருத்தங்களிலும் கடினங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பர்களையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் அவர்களுக்கு நீர் துணையாயிரும் வர இயலாத சூழல்களிலே தடி வீடுகளிலே முடங்கி இருக்கிற எங்கள் அன்பு பெற்றோர்களையும் சுகவீனமான அன்பர்களையும் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அவர்களுக்குரிய சுக வாழ்வை நீர் கட்டளையிடும் இப்பொழுதும் திரு சமூகத்திலே உள்ளார்ந்த நிலையிலே இந்த பிடி மளிகை பொருட்களை படைத்திருக்கிற ஒரு சில உள்ளங்களையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி உடைய ஈகையின் மனப்பான்மைக்காக நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து அப்பேப்பட்ட மனங்களையும் உள்ளங்களையும் நீர் எழுப்பி தாரும் இந்த சிலுவை பயணத்தில் அநேகரை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் உடைய கரத்தில் இப்பொழுதும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் தொடர்ந்து உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும் எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமேன் ஆண்டருடைய திருக்கரத்திலே உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஒப்புக் கொடுக்கிறேன் பிதா குமாரன் பரிசுத்தாவியது திரியக பிரசன்னம் ஆண்டருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வின் தேவைகளோடும் இப்பொழுதும் வரும் காலத்திலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக கர்த்த சமாதானத்தோடைய கடந்து செல்லுங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன் ஆமேன் உங்கள் யாவருக்கும் அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும்